கோயம்பேட்ல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் க்ரௌன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 ஒன்லி ஃபார் புக்கிங்ஸ் கால் 9840477777 யூடியூபர் சாட்டை முருகன் மீது தலைவர்களை பற்றியும் பெண்களை பற்றியும் அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் சாட்டை துரைமுருகன் திமுகவை கண்டித்து பலமுறை தனது யூடியூப் பக்கத்தில் பல்வேறு காணொலிகளை பதிவிட்டிருந்தார். ஏற்கனவே பலமுறை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சாட்டை முருகன் நேற்று கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேசிய போது தலைவர்களை பற்றியும் முதலமைச்சரை பற்றியும் அவதூறாக பேசியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை உடைத்து கற்கள் மற்றும் ஜல்லி பாறைத்தூள் உள்ளிட்டவைகளை சட்டவிரோதமாக கேரளத்திற்கு கடத்துவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தக்கலையில் நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேசிய சாட்டை துரைமுருகன் முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளது, ஆனால் தமிழகத்தில் இருந்து ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இப்படி பேசிக்கொண்டே இருந்த அவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தை பற்றியும் அவருடைய தாய் தந்தையை பற்றியும் அவதூறாக பேசினார். சீமான் முன்னிலையிலேயே அவர் இவ்வாறு பேசினார். ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆ ராசா அப்போதைய முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியை பற்றி தவறாக பேசிய போது அது மிகப்பெரிய தவறாக அனைவராலும் பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போதே கண் கலங்கினார். ஆனால் ஆ ராசா மன்னிப்பும் கேட்டார். அதன் பிறகு அதே போல முதலமைச்சரின் தாய் தந்தையை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார் சாட்டை துரைமுருகன். தமிழக அரசியல் என்றாலே எதிரிக்கு மாண்பளிப்பதை நினைவிற்கு வரும். ஆனால் தற்போதெல்லாம் அரசியலில் அந்த மாண்பு கலைந்து வருகிறதோ என தோன்றும் விதம் சில சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆட்சியில் இருப்பவர்களையோ எதிர்கட்சியாக இருப்பவர்களையோ விமர்சிப்பதற்கென்று ஒரு முறை உண்டு. ஆனால் பொதுவெளியில் அந்த முறையை மீறி கொள்கைகள் தாக்குதல் தற்போதெல்லாம் தனிநபராக மாறி வருவது அரசியல் நாகரிகத்தை கெடுப்பதோடு ஜனநாயக மாண்பையும் கெடுக்கிறது. சாட்டை துரைமுருகன் பேச தொடங்கிய முதலே திமுகவினரை ஐந்தறிவு மிருகங்கள் பெயரை சொல்லியும் தனிநபரை தாக்குவது போன்றும் பேசினார். மேடை நாகரீகம் அரசியல் நாகரீகம் என எதுவும் பார்க்காத சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு பதிவானதும் அவர் கைது செய்யப்பட்டதும் புதிதல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் ஏன் இதை இடைமறிக்கவில்லை? தமிழ் தேசியம் பேசும் கட்சியான நாம் தமிழர் கட்சி ஏன் தமிழர் பண்பாட்டை மறந்தது என சமூக வலைதளத்தில் கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன. எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியல் நாகரிகம் அறிந்து பேச வேண்டும். பிற்கால சந்ததியினருக்கு உதாரணமாக விரும்பும் அரசியல் தலைவர்கள் சில மாண்பற்ற பேச்சுகளை தவிர்த்தால் மட்டுமே அரசியல் மக்களுக்கானது என மக்களால் நம்பப்படும் என்று சமூக வலைதளத்தில் பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு சென்னையை நோக்கி புறப்பட்ட சாட்டை துரைமுருகனை நாங்குநேரி அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது அவரை வரும் 25ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு, கைது நடவடிக்கை இதையெல்லாம் தாண்டி கூட அரசியலுக்கென இருக்கும் மாண்பை தமிழகம் சிறிது சிறிதாக இழக்கிறதா என்றும், பொதுவெளியில் முகம் சுலுக்கும் வண்ணம் பேசும் மேடை பேச்சு எதிர்கால தலைமுறையினரை நல்ல அரசியல் பாதைக்கு கொண்டு செல்ல முடியுமா என சமூக ஆர்வலர்களும் மூத்த அரசியல் தலைவர்களும் சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கின்றனர்.